மீண்டும் கவியின் குரல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தனுஷ்கா கலாமோகன். நான் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் 10 கல்வி கற்கின்றேன். ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நட்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அதிலும் நல்ல நட்பு கிடைப்பது மிகவும் சிறப்பானது. அந்த வகையிலே நான் இன்று நட்பை பற்றி ஒரு கவிதை கூறலாம் என நினைக்கின்றேன். நட்பு சிறகுடைந்து இருந்த என்னை என் சிறகாய் மாறி பறக்க வைத்தாய். முழு நிலவின் ஒளியில் முத்தாய் பிரகாசித்தாய். நீ என்னுடன் இருந்த அந்த நொடி என் வாழ்வை புனிதமாக்கியது. சிறகுடைந்து இருந்த என்னை சிறகாய் மாறி பறக்க வைத்தாய். முழு நிலவின் ஒளியில் முத்தாய் பிரகாசித்தாய். நீ என்னுடன் இருந்த அந்த நொடி என் வாழ்வை புனிதமாக்கியது. பட்டாம்பூச்சியாய் மாறி வானில் பறந்தோம். கதைகள் பல பேசி களிப்புடன் இருந்தோம். இன்னல்கள் வந்தாலும் இன்பமாயிருந்தோம். நான் பட்டமென்றால் நீ என் நூலாவாய். நான் பறவை எனில் நீ என் சிறகாவாய். பட்டாம்பூச்சியாய் மாறி வானில் பறந்தோம். கதைகள் பல பேசி களிப்புடன் இருந்தோம். இன்னல்கள் வந்தாலும் இன்பமாயிருந்தோம். நான் பட்டமென்றால் நீ என் நூலாவாய். நான் பறவை எனில் நீ என் சிறகாவாய். வானவெளியிலுள்ள நிறங்கள் 7, உலகிலுள்ள அதிசயங்கள் 7. 7 என்ற சொற்களைப் போல் ஒன்றாயிருந்தோம். வானவெளியில் உள்ள நிறங்கள் 7, உலகிலுள்ள அதிசயங்கள் 7. 7 என்ற சொற்களைப் போல் ஒன்றாயிருந்தோம். உன் பேரை சொன்னால் அது ஒரு அர்த்தம். உன் சிரிப்பில் 1000 பூக்கள், அதில் புதைந்துள்ளது தங்க புதையல்கள். வெண்ணிலவின் ஒளியில் பிரகாசிக்கும் உன் கண்கள் இன்பமதில் மூழ்கியிருக்க. உன் பேரை சொன்னால் அது ஒரு அர்த்தம். உன் சிரிப்பில் 1000 பூக்கள், அதில் புதைந்துள்ளது தங்க புதையல்கள். வெண்ணிலவின் ஒளியில் பிரகாசிக்கும் உன் கண்கள் இன்பமதில் மூழ்கியிருக்க. உன் புன்னகையால் சோகத்தை மறந்தேன். உன் மௌனத்தால் என் கேள்விகளுக்கு விடையளித்தாய். உன் விழியதனில் 1000 தேடல்கள் என் தேடல்களை மறைத்தன. உன் புன்னகையால் என் சோகத்தை மறந்தேன். உன் மௌனத்தால் என் கேள்விகளுக்கு விடையளித்தாய். உன் விழிதனில் 1000 தேடல்கள் என் தேடல்களை மறைத்தன. என்னிடம் பல புரியாத புதிர்கள், அதற்கு விடையளிக்க எதிர்பார்க்கிறேன் உன்னிடம். என் தேடல்கள் யாவும் உன்னிடம், அதை தேடி அறிவாய் என்னிடம். என்னிடம் பல புரியாத புதிர்கள், அதற்கு விடையளிக்க எதிர்பார்க்கிறேன் உன்னிடம். என் தேடல்கள் யாவும் உன்னிடம், அதை தேடி அறிவாய் என்னிடம். எனது மற்றும் ஒரு கவிதையாக கல்வி. புதிய மனிதனாய் திகழ வைத்து புத்துயிர் அளித்து புது யுகம் படைத்து இருளை அகற்றி ஒளியை பரப்புவது கல்வி. புதிய மனிதனாய் திகழ வைத்து புத்துயிர் அளித்து புது யுகம் படைத்து இருளை அகற்றி ஒளியை பரப்புவது கல்வி. அறியாமையை அகற்றி அறிவையூட்டும் சிறந்த ஆசான். தேடி பார்த்தாலும் கிடைக்காத பொருளை விட தேடாமல் கிடைப்பதுதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவையூட்டும் சிறந்த ஆசான். தேடி பார்த்தாலும் கிடைக்காத பொருளை விட தேடாமல் கிடைப்பதுதான் கல்வி. மூன்றெழுத்து சொல்லாய் முயற்சி அளிப்பது, முத்தமிழாய் திகழ்வது, புதிய தத்துவங்கள் சொல்வது கல்வியின் அறிவாளே. மூன்றெழுத்து சொல்லாய் முயற்சி அளிப்பது, முத்தமிழாய் திகழ்வது, புதிய தத்துவங்கள் சொல்வது கல்வியின் அறிவாளே. படிப்பின் படிக்கட்டாய் தன்னம்பிக்கையின் தூணாய், முயற்சியின் ஏணியாய் அறிவிற்கு வழிகாட்டியாய் மாறி நிற்பது கல்வி. படிப்பின் படிக்கட்டாய் தன்னம்பிக்கையின் தூணாய், முயற்சியின் ஏணியாய் அறிவிற்கு வழிகாட்டியாய்
மாறி நிற்பது கல்வி. இவ்வளவு நேரமும் எனது கவிதையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகள்.